வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டைக்குழம்பு, உடைச்சி விட்ட முட்டைக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய். இந்த வெங்காயமும் தக்காளி, வெங்காயத்தில் முக்கால்வாசி வெங்காயமும் தக்காளி முழுசாவையும் பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். 2 பத்தை தேங்காய், ஒரு 2 பத்தை தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கசகசா இதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் இருக்கும். இதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி, இந்த தேங்காய் இதையும் ஒன்றா வச்சு அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், பூண்டு 1/10 பல் பூண்டு அதையும் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் 1 கடாய் வச்சுக்கோங்க. 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பிரிஞ்சி இலை 1 இலை, பட்டை 1 சின்ன துண்டு, 2 கிராம்பு, 1/10 மிளகு, இது கூட சோம்பு 1 ஸ்பூனுக்கு சோம்பு, சீரகம் 1 ஸ்பூனு. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூனு தனி மிளகாய் தூள், 1/2 வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம 1 ஸ்பூனுக்கு. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி தான் மிக்சியில் அடிச்சிருக்கோம். அந்த கொஞ்சம் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேம், அதாவது லோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு 1-5 மினிட்ஸ் இது வந்து மூடி போட்டு வேகட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே எண்ணெய் மேலே லைட்டாக கசிய ஆரம்பிச்சிருக்கு. உப்பு சேர்த்துக்குங்க. நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை வந்து 1-2 மினிட்ஸுக்கு நம்ம வேக விடலாம். மூடி போட்டு வேக விட்டுருவோம். அருமையாக பாருங்கள் இந்த எண்ணெய் கசிஞ்சு ஏன்னா நமக்கு மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் அதனுடைய டேஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து மிக்சியில் அடித்து அப்படியே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்காவது இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அடிக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சாந்தாக இருக்கிறதுக்காக நம்ம பேஸ்ட்டாக அடிக்கிறோம். வெங்காயம் தக்காளி அப்படியே நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதாவது இந்த இதை விட அது கொஞ்சம் எப்படி சொல்கிறோம், தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இது கொஞ்சம் சாந்து நிறையா இருக்கும். இப்போ இந்த டைமில் மஞ்சத்தூள் கொஞ்சம், 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1-2 ஸ்பூனுக்கு தனியாத்தூள், இதை போட்டு இதுவும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 1-2 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை விட்டு விட்டு வதக்குங்க. நல்லா ஆயில் வந்து பார்த்தீங்களா தெரியுதுங்களா, தொடர்ந்து வதக்கிக்கிட்டே இருக்காதிங்க. அதேமாதிரி அடுப்பையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தெரியுதுங்களா, எண்ணெய் வர்றது இந்த மாதிரி
நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலாவை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட். இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இந்த மிக்சி ஜாரை கழுவுன தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கசகசா விழுது. இந்த தேங்காய் கசகசா விழுது, தேங்காய் பிடிக்காதவங்க இதை தவிர்க்கலாம். ஆனால் தேங்காய் கசகசா இது அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். இந்த டைமில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு முட்டைகளை உடச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக தட்டிட்டு அந்த முட்டைகளை அந்த மஞ்சக்கரு உடையாமல் அப்படி உடச்சி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்குங்க. ஒன்று மேலே ஒன்று ஊற்றாமல் தனித்தனியாக உடச்சிக்குங்க. முட்டையை உடச்சி ஊற்றும் போது இடம் பத்தலன்னு அதை நவுத்தி இழுத்தி விடக்கூடாது. உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல விடுங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே இதை மூடி போட்டு இதை வேக விட போகிறோம். நீங்கள் ஒரு 3 உங்களுக்கு முட்டை வேகணும், அதுக்கு தகுந்த மாதிரி 3 5 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் முட்டை வேகுதுன்றதை பொறுத்து, நீங்கள் வச்சுருக்க ஃப்ளேமை பொறுத்து இருக்குது. நான் இப்போ இதை வந்து ஒரு 3 மினிட்ஸுக்கு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். பாருங்கள் முட்டையை லைட்டாக தள்ளி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு. ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் வேகணும். இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு அருமையாக பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படி தூவிட்டு பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி தூவி இப்போ நம்ம இதை ஸ்டப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முட்டை கிரேவி தயார். இதை ஒயிட் ரைஸுக்கு பா அப்படி இருக்கும். இதை ஒரே ஆள் உட்காந்து சாப்பிடலாம். இவ்வளோ செஞ்சுருக்கனே தவிர இதை நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் டேஸ்ட் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இதை ஒரே ஆள் உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சிருவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் சுதாகர். இந்த ப்ரோக்ராமை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.